பால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிசைடே பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் ஐடியா. இந்த பிசினஸ் ஐடியா வந்து ஒரு ஃபார்ம் லேண்டில் கண்டு இருந்துச்சுனா போது கண்டிப்பாக அந்த பிசினஸ் நீங்கள் சூப்பராக ரன் பண்ணலாங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு பேர், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், அது மாதிரி கூட ஒரு சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மூணு டைப் ஆஃப் ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிசினஸ் வந்து நீங்கள் சூப்பராக ரன் பண்ணலாங்க. ஒரு ஆறு பேர்லேருந்து ஒம்பது பேர் வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி மிஷினரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த மிஷினரியோட லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மிஷினரி தான் வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நண்பா. அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் உங்கள் லோக்கலில் என்ன மிஷினரி லோ ப்ரைஸில் அதே மாதிரி குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இருக்கும் அந்த மிஷினரி கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். ரா மெட்டீரியல் அப்படின்னா ஒரே ரா மெட்டீரியல் தான், அது என்ன ரா மெட்டீரியல் அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடியோ கூட கண்டிப்பாக வாங்க சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி மினிமம் ஏரியா ரெக்குயர்மெண்ட் இருந்தால் போதுங்க. ஒரு மினிமம் ஏரியா ரெக்குயர்மெண்ட் மீன்ஸ் எல்லா பிஸ்னஸ் மாதிரி 10x10 20x20 அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வந்து கண்டிப்பாக தேவைப்படாதுங்க. அதை விடவே கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40x50 ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஒரு ஹைலி டிமாண்டபிள் ப்ராடக்ட் அக்ராஸ் த குளோப். இந்த ப்ராடக்ட் வந்து உலகம் உலகத்துக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே டெய்லி யூசேஜ் வந்து டெய்லி கன்சியூமர் ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் டெய்லி கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் இல்லை ரெண்டு ப்ராடக்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு மீடியமான ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக ரன் பண்ணலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, டிஸ்பிளேல தெரியுற மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வர யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பயனடையும். உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நீங்கள் நீட்டாக அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாங்க. இது என்ன பிஸ்னஸ் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா அது 100% ட்ரஸ்டட் ஜாப்புங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 18+ யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க, யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பார்ட் டைம் ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே கிடையாது, லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18+ இயர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் கிடையாதுங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஒரு இந்தியன் கவர்மெண்ட் உண்டோட ஒரு சர்டிஃபைடு கம்பெனி அந்த கம்பெனி வந்து ஜாப் வந்து ஃபர்தராக நீங்கள் டீடெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறேங்க. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ஸை ஜாயின் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அந்த குரூப்பில் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஜூம் கால்லையோ இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் கால்லையோ வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. உங்க கூட கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்தரா ட்ராக் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா கோகனட் பிசினஸ் எப்படி பண்றது, கோகனட் அதுக்கு உண்டான வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து என்னென்ன ரேட்ஸ் வந்து கரண்டா இருக்குது அப்படி நிறைய பேர் அப்டேட் பண்ண சொல்லி கேட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோஸ் கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு வந்துட்டே இருக்குது. சோ அதனால தான் ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒரு 3-4 times வந்து பாத்தீங்கன்னா அந்த கோகனட் பிசினஸ் பத்தி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். கரண்ட் மார்க்கெட் அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம்னு முடிவு பண்ணிக்கிறவங்க. ஸோ இந்த மந்த்துக்கு ஃபஸ்ட் டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது அந்த வீடியோ உங்களுக்கு வந்து. கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா 98 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க. அடுத்து வந்து காங்கை மெடிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 104 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஒரு கிலோ. வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ வந்து 2030 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. அதேமாதிரி சுத்தமான செக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 198 ரூபா அரௌண்ட் 200 ரூபீஸுக்கு போயிட்டுருக்குதுங்க. அதுலேருந்து வர்ற புண்ணாக்கு ஆயிலேருந்து வேஸ்டேஜ் வருது இல்லைங்க, அது வந்து புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 ரூபா 66 பைசாக்கு போயிட்டுருக்குது, அரௌண்ட் 27 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இந்த டைப் ஆஃப் காய் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை காய்ங்க. இது வரை இதே வந்து ஒரு 2-3 மாதம் போட்டு மரத்துலேருந்து இறக்கி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து கருப்பு தேங்காயே மாறிடும். அந்த கருப்பு தேங்காய் பார்த்தீங்கன்னா 30,500 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க. அதேமாதிரி தேங்காய் கசங்கள்பாங்க, கசங்கள்லாம் இது மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 1 or 2 months அதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணிங்கன்னா கசங்கள் அப்படிம்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 29,500 போயிட்டுருக்குதுங்க. அதே மாதிரி இது மாதிரி பச்சைக்காய் மரத்துலேருந்து இறக்குனதுமே காய் வந்து பச்சை கலரில் இருக்குதும், காய் வந்து வாடாமல் பச்சை கலரில் இருக்கும். அந்த பச்சைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1 ton 1000 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி காய் வந்து உரிச்சிருவாங்க குடும்பம் இல்லாமல் மொட்டைக்காய் அப்படிம்பாங்க, மொட்டைக்காயை உரிச்சிட்டு இதை தொட்டி அதுக்கப்புறம் உள்ளக்கிற பருப்பு ரெண்டு சேர்த்திங்கன்னா 1 ton வந்துச்சுன்னா 28,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க. நாட்டு இளநீர் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. அதே மாதிரி ஒட்டுரக இளநீர் வந்து பார்த்திங்கன்னா 23 ரூபாய்க்கு, 1 ton இளநீர் வந்து பார்த்திங்கன்னா 8,250 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க. தென்னை ஈக்கி ஓலை இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈக்கி அது வந்து பார்த்திங்கன்னா சீமா இருப்பாங்கள்ல வீடெல்லாம் கூட்டுறக்கு பெருக்கிறக்கெல்லாம் வச்சுருப்பாங்களே ப்ரூம் ஸ்டிக் பாங்களா, அது மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் தென்னை ஓலை வந்து பார்த்திங்கன்னா 1000 ஓலை வந்து ஒரு 20 அடி இல்லாட்டி 18 அடி இல்லாட்டி ஒரு 15 அடிக்கு மேலே இருந்துச்சுனாலே அந்த ஓலையில் 1000 ஓலை பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு ஓலை வந்து 2,000 2 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க.
நீரா கல் மாங்கல அது வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மட்டை பச்சை மட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க. உரிமட்டை கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிமட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க. அடிமட்டை அப்படின்னா பெரிய பெரிய மட்டை இருக்குமில்ல ஓலையில் ஈக்கியில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ அது அதுக்கப்புறம் தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 தடுக்கு 4000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தொட்டி இல்லையா அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் வந்து 13000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி தேங்காய் பிஸ்னஸ் மார்க்கெட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். மினிமம் ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட் மேக்ஸிமம் 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபார்ம் லேண்டில் நல்லா வந்து உங்கள் ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து 14 கிலோ வர காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12000 ரூபா 13000 ரூபா 14000 ரூபாய்க்கு அப்படி அந்த காய் வந்து டன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கு அதே 2-3 டைப்பில் நீங்கள் வந்து காய் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இப்படி வெட்டி போடுறதையும் காய் பச்சை காய் எடுத்து வந்துடலாம். இல்லாட்டி 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து வரக்காய் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி 1-2 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கசங்கல் காய் எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் இப்போ சில பேர் பார்ட்டிஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பச்சை மட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி போட்டு டன்னேஜ் அப்படிம்பாங்க. டன்னேஜ் அப்படின்னா மொட்டைக்காய் குடும்பம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காய் உள்ள பருப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்ன இல்லையா. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பக்காய் அப்படிம்பாங்க அந்த குடும்பையோடு இருக்கும் அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா டன்னுக்கு 30 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22000-23000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லைன் வெட்டு அப்படிம்பாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் 35-45 நாளுக்குள்ளே அந்த வந்து காய் வந்து இறக்கிடுவாங்க மரத்துலேருந்து. பிஞ்சு அடுத்து வர்ற பிஞ்சு வந்து நல்லா நிற்கும் அப்படி இறக்குனாங்கன்னா. ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கோக்கனட்லேருந்து பண்ணலாங்க. இந்த சிறகு வந்து உரிக்கிறக்கு தேங்காயிலிருந்து இது மாதிரி தொட்டியுமே பருப்பு மட்டும் தனி எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினரிஸ் இருக்குது. அந்த மிஷினரி நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. ஏர்ஸ் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து அந்த மிஷினரி பை பண்ணுறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 ஃபேமிலிஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக அந்த பிஸ்னஸ் சூப்பராக ரன் பண்ணலாங்க நீங்கள் வந்து. அதுக்கப்புறம் இந்த தேங்காயிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வேல்யூ அடிஷன் பண்ணலாம். இளநீர்லாம் இறக்குனீங்கன்னா இது மாதிரி வந்து இளநீர் வந்து பேக் பண்ணலாம். நீட்டாக வந்து பேக் பண்ணி நீங்கள் வந்து அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு இது பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து தேங்காயிலிருந்து இருக்குதுங்க. ஸோ நம்மளுக்கு தெரியறதில்ல, தெரிஞ்சால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு 4 லட்சம் ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க. வச்சுட்டு பார்க்குறப்போ ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் வேல்யூடேஷன் ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆகட்டும், பப்ளிக் செக்டர்ஸ் ஆகட்டும், நேஷனல் இன்ஸ்ட் பேங்க்ஸ் ஆகட்டும், நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட செக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனி நீங்கள் ஏற்படுத்திக்கலாங்க. இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து செக்கு எண்ணெய் நீங்கள் மரச்செக்கு எண்ணெய் ஆயில் மிஷினரி எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி வச்சு நீங்கள் புல் பண்ணி வெளியே எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் வந்து 190 ரூபாய்னு போட்டிருக்கு. பரவாயில்ல, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 190 ரூபா தான். இங்கே ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிஸ்னஸ் ரேட் அதிகமாக தான் போகும். ஒருவேளை நீங்கள் வந்து வாங்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ ஃபியூச்சரில் நல்ல ஒரு பிஸ்னஸ் ரேட்டுக்கு நல்லா வந்து எண்ணெய்களை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. இது வந்து கண்டிப்பாக வருஷ கணக்கில் வந்து இது வந்து ஆயிலில் வந்து கெடாது உங்களுக்கு வந்து நீட்டாக அந்த ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆர்வமாக இருக்குது வந்து. ஸோ இதே மாதிரி ஃபியூச்சரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வண்டி வந்துகிட்டே இருக்குதுங்க உங்களுக்காக. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ விரைவில் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 300 வீடியோஸுக்கு மேலே போஸ்ட் பண்ணியாச்சு இப்போ கரண்ட் டேட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எல்லா வீடியோலையும் இருக்குதுங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஃபர்தராக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபர்தராக அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மிஷினரி வாங்குறதுக்காகட்டும் ஏரியா லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ நம்ம அப்படி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அசிஸ்டன்ஸ் கொடுக்குறவங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் பானை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே மோட்டிவேட்டட். விஜய்.